வெல்கம் டு த பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமானது தான், பேட்டரி சார்ஜிங்கை டெஸ்ட் பண்ணக்கூடிய மெத்தட் தான். இந்த பேட்டரி சார்ஜிங்கை வந்து நம்ம மல்டிமீட்டரில் எப்போயும் டிசி வோல்டேஜில் வச்சு செக் பண்ணுவோம். அதில் வர ஒரு சில எரர்ஸ், நம்ம கவனிக்க வேண்டிய எரர்ஸ், ஏன்னா அந்த எரர்ஸ்னால் ஒரு பெரிய ஒரு நிறைய ஒரு ஃபால்ஸ்லாம் நிறைய காமிக்கும். அந்த ஃபால்ஸை நம்ம எப்படி என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து ஒரு சில இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இதில் நீங்கள் உங்களுக்கு இதில் அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாட்ச் த ஃபுல் கிளிப். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா, யூடியூப்ல உள்ள சர்ச் டேப்ல பைக் எலக்ட்ரிஷியன் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல் டிஸ்பிளே ஆகும். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. இப்போ ஒரு வெஹிக்கிளில் வந்து நான் எடுத்திருக்கேன் டெஸ்டிங் பண்ணுறக்காண்டி. எப்பயும் போல் நம்ம மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசி வோல்டேஜில் வச்சுக்கணும். டிசி வோல்டேஜில் வச்சு நம்ம பேட்டரியில் டெஸ்ட் பண்ணுறப்ப, ரேஸ் பண்ணுறப்ப நமக்கு சார்ஜிங் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியும். ரெகுலேட்டர் போயிருக்கும், இல்லை காயிலில் ஃபால்ட் இருக்கும். 15.53 இந்த மாதிரி 15 மேலே வந்துச்சுனாலே இந்த மாதிரி பேட்டரி உள்ளடனா பேட்டரி கம்ப்ளைண்ட்டாக இருக்கும்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் என்ன சொல்ல, கொஞ்சம் விழிப்போடவே இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்தோடனே இந்த மாதிரி காமிக்கிறப்ப டக்குன்னு நம்ம வந்து பேட்டரி கோளாரோ இல்லை ரெகுலேட்டரோ மாற்ற வேணாம். இதில் என்ன கோளாறுன்றதை நம்ம இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். எதனால் இந்த 15 பாயிண்ட் வந்தது வந்துச்சுன்னா, நார்மலாக இது நம்ம எப்பயும் ரெகுலேட்டரோ இதுவோ கிடையாது, ரெகுலேட்டரோ காயிலோ கிடையாது, பேட்டரியும் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வோல்டேஜ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். இப்போ பார்த்தா தெரியும், என்ன ரேஸ் பண்ணாலுமே இப்போ வந்து 14.4760 விட்டு தாண்டாது. என்ன ரேஸ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ 14.0 விட்டு தாண்டவே தாண்டாது. சேம் அதே தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி இப்போ பைக்கில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 14.0 அதை விட்டு தாண்டாது. ஸோ இது எதனால் இந்த கம்ப்ளைண்ட் வருதுன்றதை இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக காயிலோ வேறு பேட்டரியிலையோ எதுலையே வரல, நம்ம டெஸ்டிங் பண்ணுற இந்த மல்டிமீட்டரில் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிமீட்டரில் எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரில. நம்ம மல்டிமீட்டரில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 14.0 விட்டு தாண்டாது. அது எதனால் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்டிமீட்டரில் வர பேட்டரி கம்ப்ளைண்ட்னால. பேட்டரியில் வர கம்ப்ளைண்ட் இருந்தால் கண்டிப்பாக மல்டிமீட்டரில் இந்த மாதிரி எரர்ஸ் காமிக்க தான் செய்யும். மல்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி, அந்த 9 வோல்ட் பேட்டரி வீக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மல்டிமீட்டர் வந்து ஒரு 15 மேலேயோ எரர்ஸ்லாம் காமிக்கும். இது வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் மீட்டரில் தான் இருக்கும். அந்த மைனஸ் பேட்டரி சிம்பிள் பார்த்துருப்பீங்க, இந்த பேட்டரி சிம்பிள் தான், அதை கவனிச்சுக்கோங்க. எப்பயுமே மல்டிமீட்டர் வச்சுருக்கோங்க. இந்த பேட்டரி சிம்பிள் வந்துட்டாலே டக்குன்னு அந்த பேட்டரியை சேஞ்ச் பண்ணிடுங்க. வெறும் 12 ரூபா தான் அந்த பேட்டரி. அந்த பேட்டரியை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு சில அவசரத்தில் அந்த பேட்டரி சிம்பிளை கவனிக்காமல் போயிடுவோம். அந்த பேட்டரி சிம்பிளை கவனிக்காட்டினா இந்த மாதிரியான எரர்ஸ் வரும். அதை பேட்டரி கம்ப்ளைண்ட் மாதிரி காமிக்கும், ரெகுலேட்டர் போன மாதிரி காமிக்கும். ஸோ அந்த பேட்டரி இது மாற்றிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பேட்டரி லோ சிம்பிள் காமிக்கிறப்பே இந்த பேட்டரியை மாற்றிடுங்க. அது நிறைய என்ன ஃபால்ஸ் எரர்ஸ்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இந்த தான் பேட்டரி, இந்த பேட்டரி வெறும் 12 ரூபா தான். இதை கரெக்டாக மைனஸ் சிம்பிள் அந்த பேட்டரி சிம்பிள் லோ சிம்பிள் காமிச்சாலே நீங்கள் அதை பேட்டரியை சேஞ்ச் பண்ணிடுங்க. இது ஒரு, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது எனக்கு ஆல்ரெடி இதில் எனக்கு நிறையா பழக்கம் இருக்குது. அதாவது இந்த மாதிரி லோ வோல்டேஜில் வந்துச்சு நிறையா காமிக்கிறது, அதனால நான் இதை டக்குன்னு எப்பயுமே சேஞ்ச் பண்ணிடுவேன். இதை எடுக்கிறப்ப சரி, இது நிறையா பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் இதை வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான அனுபவம் எத்தனை பேர் இருக்குன்ட்டு நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ, இந்த வீடியோ ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.